Hi friends, welcome to Phoenix Academy. இன்றைக்கி ஏப்ரல் 2 கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா உலக ஆர்டிசம் விழிப்புணர்வு தினம். ஓகேவா, உலக ஆர்டிசம் விழிப்புணர்வு தினம். ஸோ இதனோட மைய கருத்து பார்த்தீங்கன்னா த டிரான்சிஷன் டு அடல்ட்ஹுட். இதனோட மைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா த டிரான்சிஷன் டு அடல்ட்ஹுட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கிழக்கு ஆசியா மற்றும் பசிபிக் பகுதியில் வறுமை அதிகரிப்பு. ஸோ இந்த வைரஸ்னால வந்துட்டு ஸோ இந்த சைட்லாம் வந்துட்டு வறுமை வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா, 11 மில்லியன் பீப்புள் வந்துட்டு வறுமையினால் வந்துட்டு தாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2019 வருஷத்தில் வந்துட்டு 5.8 அதாவது வளர்ச்சி வீதம் வந்துட்டு 5.8% இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2.1% வந்துட்டு குறைஞ்சிருக்கு. ஓகேவா, இதனால் 35 மில்லியன் பீப்புள் வந்துட்டு வெளியேறியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு பெற்ற ஆண்டர்சன் வந்துட்டு இறந்துட்டார், பிலிப் ஆண்டர்சன். ஓகேவா, இது வந்து இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸிஸ்ட். ஓகேவா, இயற்பியல் அறிஞர். ஸோ இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்தவர். ஓகேவா, பிலிப் ஆண்டர்சன் வந்துட்டு இறந்துட்டார். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பொருளாதார வீழ்ச்சியை சமாளிக்க கூடுதல் நடவடிக்கைகள். ஓகேவா, ரிசர்வ் பேங்க் வந்துட்டு கூடுதலாக வந்துட்டு நடவடிக்கை வந்துட்டு எடுத்து வந்துட்டுருக்காங்க. அதாவது வந்துட்டு ஏற்றுமதிக்கான விதிகள் வந்துட்டு 31 ஜூன் 2020 வரை வந்துட்டு நீட்டிக்கப்பட்டுள்ளது, அல்லது 15 மாதத்துக்குள்ளே வந்துட்டு நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா, இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார வீழ்ச்சி. ஸோ இந்த இதனால் இந்த பிரச்சனைனால பொருளாதார வீழ்ச்சி வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ அதை சமாளிக்கிறதுக்காக வந்துட்டு ரிசர்வ் பேங்க் வந்துட்டு இந்த முடிவு வந்துட்டு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவங்கள வந்துட்டு கண்காணிக்க பெங்களூரு நிறுவனம் வந்துட்டு ஒரு ஆப் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா விஜினல் ஆப்ஸ். ஸோ விஜினல் ஆப்ஸ் வந்துட்டு ஒரு ஆப்பை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பேர்லன்னு பார்த்தீங்கன்னா HQDS. ஓகேவா, HQDS. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸோ ஜம்மு காஷ்மீரில் வந்துட்டு குடியேற்றுபவர்களுக்கு புதிய வரையறை, அதாவது புதுசாக வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 15 வருஷம் இருக்கணும், அல்லது 7 வருஷம் படித்தவங்களாக இருக்கணும், மற்றும் 10th அல்லது 12th வகுப்பில் வந்துட்டு தேர்வு எழுதினவங்களாக இருக்கணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்துட்டு ஜம்மு காஷ்மீரில் வந்துட்டு நிரந்தரமாக இருக்க தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன விதியில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34A. ஓகேவா, மறுசீரமைப்பு 2020 சட்ட விதிகளின் பிரிவு 34A. ஓகேவா, இதுக்கு கீழே வந்துட்டு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா COVID-19 குறைய தீர்க்க வந்து தேசிய கண்காணிப்பு பலகை அறிமுகம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு மத்திய அமைச்சரான டாக்டர் ஜிதேந்திர சிங் வந்துட்டு ஸோ இதை வந்து தொடங்கி வச்சுருக்காரு. ஓகேவா, COVID-19 இந்த பிரச்சனையை தீர்க்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிவர்சல் அண்டு ஜிஎஸ்கேசிஎஸ் ஓகேவா இந்தியா. ஸோ ரெண்டுமே வந்துட்டு இணைஞ்சு வந்து செயல்பட போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா, ஹிந்துஸ்தான் யூனிவர்சல் நிறுவனமும் ஓகேவா ஜிஎஸ்கேசிஹெச்.